ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்குமே ஃபைன் குட் ஈவினிங். இன்றைக்கி நாம் ஜான்வரி 11th என்ன மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன்று போய் ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் மீடியா சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, சி, இந்த ஜோசிமாத் பகுதி பற்றின விஷயங்களை நம்ம கன்சர்னாகவே பாட்டே வந்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பகுதியே வந்து டிசாஸ்டர் ப்ரோன் ஜோன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா? பேரிடர் பகுதி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னா, அங்கே நடக்கக்கூடிய அந்த லேண்ட் சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நிலநடுக்கம் அப்படின்னு கூட ஒரு மாற்று வழியில் சொல்லலாம் தான் சொல்லலாம், ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, பேரிடர் மேலாண்மை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ நாம் என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, இந்த நிலநடுக்கம் அப்படின்றத பற்றியும், அது வந்துச்சுன்னா எப்படி வந்து மிட்டிகேட் பண்ணுறது, பேரிடர் மேலாண்மை ரீதியாக என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளெலாம் வந்து இந்த எர்த் குவாக் ஜோனாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். சரி, எர்த் குவாக் அதாவது நிலநடுக்கம் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புவிப்பரப்பில் ஏற்படும் அதீத புவி அதிர்வை தான் வந்து நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அப்போது புவியினுள் உள்ளே வந்து தோன்றக்கூடிய அந்த மையப்பகுதி தான் புவி மையம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதாவது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் என்னாகும் அப்படின்னா, இந்த வேவ்ஸ்லாம் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த வேவ்ஸ் மூலமாக தான் என்னாகுது அப்படின்னா, இங்கே எர்த் குவாக் அப்படின்றது இந்த கிரஸ்ட் பகுதியில் நடக்கும், அதாவது எர்த்தோடைய சர்ஃபேஸ் பகுதியில் நடக்கும், ஓகேங்களா? அப்போ இதை வந்து மெஷர் பண்ணக்கூடிய கருவி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேல் பேர் என்னது அப்படின்னா, ரெக்டர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிக்கான விஷயம், இதெல்லாம் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்தியாவை வந்து 5 மண்டலங்களாக பிரிப்பாங்க, ஓகேங்களா? என்னென்ன மண்டலங்களாக பிரிப்பாங்க அப்படின்னா, மண்டலம் 5 வந்து மிக அதிகமான அபாயம் உள்ள பகுதிகள். சரி, எந்தெந்த பகுதிகள்லாம் அபாயம் உள்ள பகுதிகள் அப்படின்றது இங்கே நோட்டிஃபை பண்ணியிருக்கிறது, சிம்பிளாக தான் நோட்டிஃபை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சொல்கிறேன், இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடியதை, இந்த உத்தரப்பிரதேசம், ஓகேங்களா, ஹிமாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பீகாரின் வடக்கு பகுதிகள், ஓகேங்களா, அந்த இமயமலை தாழ்வாரங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த நிலநடுக்கம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலங்களாக தான் கருதப்படுது, ஓகேங்களா? சரி, அப்போ மண்டலம் 4 அப்படின்றது அதிக அபாயம், அது வந்து மிக அதிக அபாயம், இது அதிக அபாயம் மண்டலம் 4 அப்படின்றது. இது எந்தெந்த ஏரியா அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, ஹிமாச்சல் பிரதேசில் சில பகுதிகளை வந்து விட்டுருப்பாங்க, இந்த மிக அபாயம் பகுதிகளிலிருந்து. அந்த எந்தெந்த பகுதிகளெலாம் விட்டாங்களோ அந்தந்த மாநிலங்களில் அதெல்லாம் சேர்க்கப்படும். அதுக்கப்புறம் வந்து மேற்கு வங்காளம், குஜராத்து, ஓகேங்களா, குஜராத்தில் இருந்த ரான் ஆஃப் கட்ச், அந்த மாதிரி பகுதிகள், புதுடெல்லி, இந்த பகுதிகள்லாம் மண்டலம் 4 வருவாங்க, ஓகேங்களா? அப்போ மண்டலம் 3 அப்படின்றது மாடரேட் ஜோன். ஈவன் தமிழ்நாடு கூட இந்த மாடரேட் ஜோனில் தான் இருக்காங்க, ஓகேங்களா? மண்டலம் 3 தான் இருக்காங்க. கேரளா, கோவா, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடகா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கடற்கரையோர பகுதிகள், இந்த பகுதிகள்லாம் வந்து மண்டலம் 3 வருவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப குறைவான அபாயம் உள்ள பகுதிகள்லாம் இந்த லிஸ்ட்டில் வராத மாநிலங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியாக மைனர் ஜோன்ஸ் தான், செஸ்மிக் ஜோன்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்போ இந்திய நிலப்பரப்பு 5 பகுதிகளாக இந்த எர்த் குவாக் பொறுத்த வரைக்கும் புரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும், ஓகேங்களா? அப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சரி, நிலநடுக்கம் வந்துடுச்சு, நிலநடுக்கம் வந்து வந்தபோது பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது தெரியணும்ல. சரி, ஃபஸ்ட் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நிலநடுக்கம் இருக்கும்போது இடப்பெயர்வு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் மூவபிள் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு சேஃப்டியான பிளேஸில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருந்துக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா, மேசையின் அடியில் அமர்வது, ஓகேங்களா? அதை நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் படிச்சிருப்போம், ஒன் டைம் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி சின்ன விஷயம் தான், ஆனால் நம்ம மறக்காம ரிவைஸ் பண்ணாமல் போயிடுவோம். ஸோ அதனால் அங்கே பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகாது, டைம் ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ டைம் ரொம்ப கீப் அப் பண்ணுங்க, மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது, ஓகேங்களா? அப்போது மேஜையின் அடியில் அமர்வது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இப்போது நிலநடுக்கம் வரும்போது இருக்கீங்க அப்படின்னா, பெட்டர் நீங்கள் அங்கேயே இருந்துடுறது தான், ஓகேங்களா? இடத்த சேஞ்ச் பண்ணுன்ற அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாகனத்தில் செல்வதை தவிர்க்கணும். நீங்கள் எர்த் குவாக் டைமில் வந்து
வாகனத்தில் போகவே கூடாது, ஓகேங்களா? அதுவும் வந்து ஏதாவது ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்தெல்லாம் கிராஸ் பண்ணவே கூடாது. ஈவன் வந்து நெல்லண்டுக்கு நின்றதுக்கு அப்புறம் கூட ஒரு 2-3 hours வந்து அந்த பாலங்களில் கிராஸ் பண்ணுற வேலைகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும், ஓகேங்களா? அப்போ 2 முதல் 3 மணி நேரம் ஒரே இடத்துல தங்கியிருக்கணும். ஈவன் வந்து எர்த்குவேக் முடிஞ்சாலுமே, அது வீடாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த இடத்துல சேஃப்டியாக இருந்தோமோ அங்கேயே இருக்கணும். வீட்டுக்கு அவசரப்பட்டு போகக்கூடாது, ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எந்தாவது ஒரு இடத்துல இந்த எர்த்குவேக்னால தீ ஏதாவது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து அணைச்சிடுறது ஒரு நன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி மெழுகு வெற்றிகள், அதுக்கப்புறம் வந்து மின் விளக்குகள், ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் சார் நீங்கள் பயன்படுத்துகிற விட லாந்தர் விளக்குகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க டூரிங் த பீரியட் ஆஃப் எர்த்குவேக், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வானொலி தகவல்களை நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் நடந்துக்கோங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ஒரு கீ சோர்ஸ், ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து எப்போவுமே கீப்பப் பண்ணுறங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ சமீபத்தில் வந்து நிலநடுக்கம் இந்தியாவில் நடந்துச்சுன்னா இப்போ ஜோசிமாத் பகுதியில் இப்போ ஓகே. இதற்கு முன்னாடி அப்படின்னா அஸ்ஸாமில் வந்து ஏப்ரல் 28, 2021 காலகட்டத்தில் 6.4 richter அளவுக்கு வந்து நிலநடுக்கம் வந்து ஒரு குறுகிய அளவுக்கு ஒரு 7 பேர் என்னமோ தான் வந்து உயிரிழந்திருப்பாங்க, ஓகேங்களா? நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட கவுஹாத்தியில் 34 kilometers இந்த நிலநடுக்கத்துடைய தன்மை தெரிஞ்சப்பட்டிருக்கு, ஓகேங்களா? 140 kilometer ஆழம் வரைக்கும் இந்த நிலநடுக்கம் இருந்ததாக சொல்லப்படுது, ஓகேங்களா? இது வந்து இப்போ சமீபத்தில் நடந்தது. இது கொஞ்சம் கன்சர்னாக வந்து இப்போ இங்கே எங்கெங்கே என்ன மாதிரியான இப்போ நிலநடுக்கம் பற்றி படிக்கையில் நிலநடுக்கிறது எங்கெங்கே இப்போ ரிசல்ட்டாக நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள். அடுத்து சுனாமி பற்றி ஒரு நமக்கு படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அது படிக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து சைக்ளோன் பற்றி, புயல் பற்றி எங்கேயாவது தமிழ்நாட்டை பற்றி படிக்கும்போது இல்லை ஒடிசா பற்றி படிக்கும்போது அங்கே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை பற்றின விஷயங்கள் அப்படி நம்ம 9-1 கவர் பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இ கவர்னன்ஸ் அப்படின்ற டாபிக் நமக்கு இருக்குது, ஓகேங்களா? அப்போது அது சார்ந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன எடுக்கு அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா விருது அப்படின்றது 2023, ஓகேங்களா? 2023 கொடுக்கப்பட்டிருக்கு டிஜிட்டல் இந்தியா விருது. யாருனால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம இந்தியன் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவங்க தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? எங்கே இது இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா புதுடெல்லியில் தான் வழங்கப்பட்டிருக்கு. சரி, எதுக்காக இந்த டிஜிட்டல் இந்தியா விருது கொடுக்குறாங்க அப்படின்னா புதுமையான டிஜிட்டல் முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காக, ஓகேங்களா? சொசைட்டியில் புது புது இ கவர்னன்ஸ்க்காக சில விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கொண்டு வராங்கல்ல, அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் இந்தியா விருது அப்படின்றது கொடுக்குறாங்க, ஓகேங்களா? சரி, இது எத்தனை பிரிவுகளில் கொடுக்குறாங்க அப்படின்னா 7 பிரிவுகளில் இந்த விருது கொடுக்கப்படுது, ஓகேங்களா? இது என்ன மாதிரி வந்து விருது வழங்குவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா சிறப்பாக செயலாற்றினவங்களுக்கு பிளாட்டினம் விருது அப்படின்னும் தங்க விருது அப்படின்னும் வெள்ளி விருது அப்படின்னு 3 பகுப்புகளாக பிரிக்கிறாங்க. அப்போது இதில் 7 பிரிவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த 7 பிரிவில் நம்ம அட்லீஸ்ட் அந்த பிரிவுகளை ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த முதல்ல வந்த எந்த இனோவேட்டிவான திங்ஸ் வந்திருக்கு அப்படின்றது முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை எங்கேயாவது கோட் பண்ண முடியும் அப்படின்னா வேலிடான பாயிண்ட்ஸாக உங்களுக்கு திகழ், ஓகேங்களா? இப்போ குடிமக்களின் டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் அப்படின்ற ஒரு 7 பிரிவுகளில் ஒன்று, ஓகேங்களா? குடிமக்களின் டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் அப்படின்ற பிரிவில் இநாம் அப்படின்ற போர்ட்டல் வந்து என்ன ஆகிடுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸு பெற்றிருக்கு, ஓகேங்களா? அதாவது பிளாட்டினம் விருதை வென்றிருக்கு, ஓகேங்களா? இநாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து என்னது அப்படின்னா இ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதுதான் வந்து ரெண்டாவது இருக்குது. அதுவும் குடிமக்களின் டிஜிட்டல் அதிகாரம் அளித்தலில் பிரிவுகளில் இந்த போர்ட்டல்லாம் ஜெயிச்சிருக்கு, ஓகேங்களா? அதாவது நம்ம அதே சொல்லிட்டு புதுமையான டிஜிட்டல் முயற்சிகளை ஊக்குவிக்கிறது. இதெல்லாம் புதுமையான டிஜிட்டல் முயற்சியாக கருதப்பட்டு குடிமக்களுக்கு வந்து டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் பிரிவுகளில் இவங்கெல்லாம் வந்து என்ன பிளாட்டினம் வருது, தங்கம் வருது. அதுக்கப்புறம் தீர்ப்பு தேடல் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3வது விருது எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி போர்ட்டல்லாம் வந்து ஊக்குவிச்சு இந்த மாதிரி போர்ட்டல் சமூகத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது பிரிவு என்ன அப்படின்னா அடிமட்ட அளவில் டிஜிட்டல் முயற்சியை ஊக்குவிப்பதற்காக முதல் விருது, அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸில் பிளாட்டினம் விருது எந்த ஐடியாலஜிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இ விவேச்சனா ஆப், ஒரு ஆப், ஓகேங்களா? அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, இ விவேச்சனா அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் வந்து மத்திய பிரதேச தொடர்புடையது, ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளாட்டினம் விருது கொடுத்துருக்காங்க அடிமட்ட அளவில் டிஜிட்டல் முயற்சியை ஊக்குவிப்பதற்காக. அதே மாதிரி டிஇஜிஎஸ் கணினி அடிப்படை பயிற்சி அப்படின்றது ஜார்க்கண்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாவது இடத்துல தங்கம் விருது அப்படின்னு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா சசிராஸ்ரீ போர்ட்டல் அப்படின்ற 3வது இடத்த பெற்றிருக்காங்க, ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஜஸ்ட் அந்த
அந்த பிரிவு ப்ளஸ் அந்த பிளாட்டினம் விருது வாங்கியிருக்க அட்ஜஸ்ட் அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதுமான விஷயம்தான். இப்போ மூன்றாவது அப்படின்னா எளிதாக வணிகம் செய்வது, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து மைண்ட் மித்ரா அப்படின்ற ஒரு இனோவேட்டிவான திங்ஸ் தான் வந்து இனோவேட்டிவான திங்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க, ஐடியாலஜிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மைண்ட் மித்ரா அப்படின்றது எந்த மாநிலத்தின் தொடர்புடையது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தொடர்புடையது. ஓகேங்களா. இப்போ அடுத்து நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தரவு பகிர்வு மற்றும் பயன்பாடு அப்படின்றது என்ன சொன்னாங்க அப்படின்னா சோசியோ எக்கனாமிக் பேஸை டெவலப் பண்ணுறதுக்காக டேட்டா பேஸை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஷேர் பண்ணுறாங்க சரி, யூஸ் பண்ணுறா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் வந்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படின்றவங்க தான் வந்து அந்த இனோவேட்டிவான திங்ஸ் தான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொது டிஜிட்டல் தளம், அதில் வந்து மாநில அளவுலேயும் கொடுக்குறாங்க மத்திய அளவுலேயும் கொடுக்குறாங்க. இப்போ மாநில அளவில் பார்க்கையில் துஆர் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்க மாநிலம் தான் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பிளாட்டினம் விருதை பெற்றிருக்காங்க. மத்திய அளவில் பார்க்கும்போது என்னது அப்படின்னா ஐஸ் கேட். ஓகேங்களா. அதுதான் வந்து மத்திய அளவில் வந்து இந்த விருதை பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. இது கொஞ்சம் ஃபேக்சுவலாக தான் இருக்கும், கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் நிறுவனம் இருக்காங்களா, ஸ்டார்ட் அப் ப்ளஸ் டிஜிட்டல் முன்முயற்சி, இதை கையாளக்கூடிய வெப் போர்ட்டலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விருதுகள் கொடுக்குறாங்க. ஆறாவது விஷயமா, அப்போது ஆறாவது விஷயமா டிஜிட்டல் பணியாளர் மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் என்ன செய்கிறாங்க அவங்க, அவங்க தான் வந்து நிறைய தொழில் முனைவோர்களை ஊக்குவிச்சிருக்காங்க, அதுவும் டிஜிட்டல் முறையை பின்பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேரளா அரசாங்கத்தில் இருக்க அவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளாட்டினம் விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஏழாவது பிரிவு GIGW அணுகல் தன்மை வழிகாட்டுதல். ஓகேங்களா. ஈஸி அக்சசிபிளாக இருக்குது கவர்மெண்ட்டோட பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா. இதற்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிலாஸ்பூர் மாவட்ட இணையதளத்துக்கு இந்த விருது பிளாட்டினம் விருது கொடுத்துருக்காங்க, சத்தீஸ்கர் மாநிலத்துடன் தொடர்புடையது. ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து இது என்னென்ன அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஜஸ்ட் நான் ஃபேக்சுவலாக இருக்குது இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்றக்காக தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. டிஜிட்டல் இந்தியா விருது 2023 அப்படின்னு ஒன்று இருக்குது, அது புதுமையான டிஜிட்டல் முயற்சிகளை நாட்டில் ஊக்குவிப்பதற்காக அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அது ஏழு பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல், அடிமட்ட அளவில் டிஜிட்டல் முயற்சி மேற்கொள்ளுதல், அதுக்கப்புறம் வந்து எளிதாக வணிகம் செய்வதற்கு என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து சமூக பொருளாதார மேம்பாடு, அதுக்கப்புறம் பொது டிஜிட்டல் தளம், அதுக்கப்புறம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பது, அப்புறம் ஈஸியாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா கைட்லைன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் அணுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விருதுகள் கொடுத்துருக்காங்க. அது மூன்று பிரிவுகளாக பிளாட்டினம் தங்கம் வெள்ளின்னு கொடுக்குறாங்க. இதில் பிளாட்டினம் விருது முதல் பரிசை எந்த பிரிவு பெற்றிருக்காங்க அப்படின்ற மட்டும் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, தேர்ட் டாப்பிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த பொருளாதாரம் சார்ந்த டாப்பிக்கில் நேரடி வரி வருவாய் வந்து இப்போ என்ன ஆகிடுக்கு அப்படின்னா அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா. அதாவது போன வருடம் இதே நிலைமையை கம்பேர் பண்ணல, இந்த வருடம் வந்து 24.5% என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்லேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ நேரடி வரினா என்ன அப்படின்ற விஷயங்கள் பார்க்குறோம். தனிநபர் மீது விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி தான் வந்து நேரடி வரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேரடி வரி அப்படின்னா வருமான வரி, சொத்து வரி, மாநகராட்சி வரி, இந்த மாதிரியான வரிகள் எல்லாமே வந்து நேரடி வரியுடன் தொடர்புடையது தான். ஓகேங்களா. சரி, இப்போ நேரடி வரி வந்து அதிகரிக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் விளையும் அப்படின்னா நாட்டில் வந்து சமத்துவத்தை கொண்டு வர முடியும். ஓகேங்களா. ஏன்னா அதிகமாக சம்பாதிக்கிறவங்க அதிகமாக பே பண்ணுவாங்க, கம்மியாக சம்பாதிக்கிறவங்க பே பண்ணக்கூட தேவையில்லை. ஈவன் வந்து அவங்க வந்து இந்த டாப் ஸ்லாப்ஸ்க்கு கீழே கம்மி சம்பாரிச்சாங்கன்னா டாப் ஸ்லாப்ஸ்க்கு மேலே சம்பாரிச்சாங்கன்னா கம்மியாக தான் பே பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வளர்விகித முறையான வரியை பின்பற்றுவதால் இங்கே வந்து என்னாகும் அப்படின்னா ஒரே பக்கம் வந்து வளங்கள் குவியிறது வந்து தடுக்கப்படுது. வளர்விகித வரினா அதான் சொன்னேன்ல முதல்லயே, அதிகமாக சம்பாதிக்கிறவங்க அதிகமாக பே பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போது ஈவன் 10 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. அந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ் படி வாங்குவாங்க, 30% 20% அப்படின்னு வாங்குவாங்க. அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு அதிகமான டேக்ஸ் ஸ்லாப்ஸ் போயிட்டே இருக்கும், கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு கம்மியான டேக்ஸ் ஸ்லாப்ஸில் இருக்கும். ஓகேங்களா. அதன் மூலமாக என்னாகுது அப்படின்னா அக்குமுலேஷன்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்றது வந்து ப்ரிவென்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நமக்கு நாட்டு வருவாயும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
வரி செலுத்துவோருக்கும் அரசாங்கத்துக்கும் இந்த நேரடி வருவாயை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நான் பே பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு வெளிப்படைத்தன்மை எப்பயுமே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா முன்னாடியே ப்ரியராகவே சொல்லிடுவாங்க இந்த வரிக்குள்ளே இந்த வருமானத்துக்குள்ளே இருக்கவங்க இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற. அப்போ கிளியர் கட்டான ஒரு ஐடியாலஜி இருக்கிறதுனாலையும் அது ஒரு நன்மை பயக்கும் விஷயமாகுது. எதனால நன்மை பயக்கும்? அதிகமான வரி பே பண்ணக்கூடிய ஆட்களை வந்து இது இழுத்துறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வரி கலெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸாக இருக்குது. அதுக்கப்புறம் டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றது நம்மளுடைய அடிப்படை கடமை அப்படின்னு ஒவ்வொரு சிட்டிசன்ஸும் உணர்ந்து அவங்களுடைய கடமையை செய்கிறது அப்படின்றது வந்து நாட்டுடைய இன்டெகிரிட்டியை வந்து மேம்படுத்துவதற்கு உதவுது அப்படின்னு விஷயங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நேர்முக வரி அப்படின்றது பணவீக்கத்திற்கு எதிராக அமையக்கூடியது. ஒழுங்காக நம்ம நேர்முக வரி அப்படின்றது கட்டணும் அப்படின்னா சமூகத்தில் வந்து பணவீக்கம் அப்படின்றது வந்து ஏற்படாது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இதெல்லாம் வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய நன்மைகள் நேர்முக வரி அதிகரிப்பினால். ஓகேங்களா? சரி, இந்த நேர்முக வரி அதிகரிப்பதற்காக அரசாங்கம் எடுத்த சட்டத்திட்டங்கள் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோன்னா, அரசாங்கம் வந்து நிதிச்சட்டம் 2020 அடிப்படையில் சில வரி சலுகைகள்லாம் கொடுத்தாங்க. தனி நபர்களுக்காக இருந்தாலும் சரி, கூட்டுறவு நிறுவனங்களுக்காக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? வரி சலுகைகள்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விவாத் சி விஸ்வாஸ் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, வரி நிலுவையை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அப்போது பெண்டிங் ஆஃப் டாக்ஸபிள் பெண்டிங் வந்து நிறையா இருந்துச்சு டாக்ஸ் பேயர்ஸ் கிட்ட, அதெல்லாம் குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த விவாத் சி விஸ்வாஸ் அப்படின்ற திட்டம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எல்லை விரிவாக்கம், அதாவது ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், வருவாயில் வரி சலுகை கொண்டு வருது. எப்படி அப்படின்னா, நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுறது நிறைய ஏரியாஸில். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பல்கியான அமௌண்ட்டை டக்குன்னு சொசைட்டிக்குள்ளே எடுத்து போடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட தொகைக்கு ஒரு வரி மாதிரி விதிப்பாங்க. சில லக்ஸூரியஸ் கார் ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்குவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போது இதோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் லெவாலிட்டியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட்டியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளிப்படைத்தன்மையை வந்து வரிமுறைகளில் கொண்டு வருவதற்கு வரி செலுத்துவோரை வந்து ஊக்குவிச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து நேர்முக வரியை கூட்டுவதற்காக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொன்னால், சமீபத்தில் 2020 ஒரு விஷயம் பண்ணாங்க இந்த நேர்முக வரியில், அதாவது ஈவுத்தொகை விநியோக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது என்னென்னா, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர், அது ஒரு பங்கை வந்து ஒரு கம்பெனிலேருந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பங்குலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்து அந்த கம்பெனி நல்லா செயல்படுறாங்க, அப்போ அதில் லாபம் கிடைக்குது. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அந்த லாபத்தை ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் இருக்குல்ல, இப்போ அவங்க வந்து அந்த லாபத்தை என்கிட்ட கொடுத்தாங்கன்னா, அந்த லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேர்முக வரியாக செலுத்தணும். யார்? நான் பே பண்ணணும். ஏன்னா நான் தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பங்கை வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ 2020 வந்து இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் பே பண்ண தேவையில்லை, அந்த கம்பெனி தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஷேர் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிவிடெண்ட் டேக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பே பண்ணிவிட்டு எனக்கு கொடுக்குறாங்க. அப்போது இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட இல்லை, ஷேர் வாங்குற என்கிட்ட இல்லை, அந்த கம்பெனி கிட்டே இருக்குது. ஓகேங்களா? 2020 ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதை மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் கூட ஒன் ஆஃப் தி டைரக்ட் டேக்ஸ் தான். ஓகேங்களா? அதுவும் வந்து எதில் வருது அப்படின்னா, நேர்முக வரியில் தான் வருது. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து நேர்முக வரி சார்ந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நேர்முக வரியிலோட கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதை சேர்க்கலாம். மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டைரக்ட் டேக்ஸில் வரக்கூடிய டேர்ம்ஸ் தான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பொருளாதாரத்துக்கு நேர்முக வரி கூடுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள், நேர்முக வரினால் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதற்கப்புறம் அரசு இப்போது வந்து நேர்முக வரியை கூட்டுவதற்காக என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தாங்க, சமீபத்தில் நேர்முக வரியில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன்.